Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நாம இப்ப இந்த வீடியோல பாக்க இருக்கிறது ஐஐடி மெட்ராஸ் வந்து வெளியிருந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷனை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த நோட்டிபிகேஷன் எங்க தந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்ட் ஸ்பான்சர் ரிசர்ச், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெக்யர்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான். இது வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட்டுக்கு தான். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் ஐஓடி இன்ஜினியருக்கு எங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியர் ஐஐடி மெட்ராஸ் டிபார்ட்மெண்ட்டில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 வேகன்சிஸ் இருக்கு இந்த போஸ்ட்டுக்கு. என்ன போஸ்ட் அப்படின்னா ஹார்ட்வேர் ஐஓடி இன்ஜினியர். அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல அல்லது ரிலேட்டட் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 22,000 25,000 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில், குருகிராமில், அடுத்தது சென்னையில், இந்த மூணு பிளேசஸில் தான் உங்கள் ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்ன ஜாப்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், உங்கள் ஜாப் சம்மரி என்ன அப்படிங்கிறதும் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் அனுப்பணும். அதற்கான சப்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30/6/2023 இதோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேண்டிடேட்ஸோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 3 மந்த்ஸுக்கு. அதுக்கடுத்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற வெப்சைட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க், அதில் போய் நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அதை எடிட் பண்ணவோ அது வேறு எதுவும் மாற்றவோ எதுவும் கரெக்ஷன்ஸோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்து கரெக்டாக உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐஐடி ப்ராஜெக்ட் இருக்கீங்க, ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஐஐடி மெட்ராஸில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணணும். அதோடு சேர்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டும் நீங்கள் இன்டர்வியூ டயத்தில், வெரிஃபிகேஷன் டயத்தில் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க இன்டர்வியூக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் இஷ்யூ வந்து உங்களை அப்ளிகேஷன் அனுப்புகிற டயத்தில் எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்கொயரி எந்த மெயில் ஐடியில் போய் அவங்க அதோட டீட்டெயில்ஸை கேட்கலாம் அப்படிங்கிறவருக்கு ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் ஒர்க் வீக் டேஸில் 9 to 5:30 மட்டும்தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நேஷனல் ஹாலிடேஸ் அன்னைக்கும் காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணுறது, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதும் ஒரு லிங்க்ல கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அல்லது எங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.